ஐயா வணக்கங்க. ஐயா ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரினுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 68ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள் ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. வணக்கம் மாரியப்பன். இப்போ இந்த 5 நிமிட நானற்ற தியானத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்து சகஜமாக வந்து பெரிய வந்து அலைச்சல் கொண்ட எண்ணங்கள் இல்லாமல் உள்ளுக்குள்ள ஒரு விதமான நிறைய இடைவெளிகளோட ஒரு அமைதிப்பூர்வமாக இருப்பாங்க. அந்த அமைதியை வந்து நீங்கள் வந்து கோட்டை விட்டுறாதீங்க. அதாவது நம்மக்கிட்ட நிறைய எண்ண ஆர்ப்பாட்டங்கள் இல்லை, உணர்ச்சிமய போராட்டங்களாக நம்ம அகந்தை இல்லை அப்படின்றத நீங்கள் உணர்வீர்களானால், அதில் அந்த கேப் எல்லாம் மௌனம் நிலவிருக்கு இல்லையா, அந்த மௌனத்தை வந்து நல்லா இன்னும் வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ஆகுங்க. அந்த மௌனத்தில் அந்த மௌனம் வந்து ஆழ்ந்த உறக்கம் போல. ஆழ்ந்த உறக்கத்தினுடைய முக்கியமான லட்சணம் என்ன? மௌனம். இன்னொரு லட்சணம் வந்து ஸ்டில்னஸ். இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப ஆரவாரம் கிடையாது, ஆர்ப்பாட்டம் கிடையாது, சகஜமாகவே நீங்கள் கொஞ்சம் மௌனிகளாக இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து அவங்களுக்கு இந்த சுபாவம் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிற சுபாவங்கள்லாம் இருக்க சான்சஸ் உண்டு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து வந்தவர்கள், அதாவது நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த ஜெனரேஷனை சேர்ந்தவர்களை. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து யதார்த்தமாகவே மௌனம் வந்து நிறைய இருக்கும். அந்த மௌனத்தில் இன்னும் தோய ஆரம்பிங்க, சந்தேகப்படாமல் தோயலாம். அதை தான் சொல்ல வரேன். ஏற்கனவே மௌனமாக இருக்கிற தன்மை கொண்டவர்கள் அந்த மௌனத்தை இன்னும் வந்து மௌனத்துள்ளேயே கரைஞ்சு போயிடுங்க. அதுதான் நீங்கள் இப்போ அடிக்கடி பண்ண போகிற 5 நிமிட நானற்ற தியானம். அடிக்கடி பண்ணுங்கோ, கண்ணை மூடிட்டு பண்ணுங்கோ. உள் மௌனத்தில் எண்ணங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லைன்னாலே சகஜமாக மௌனம் இருக்குன்னா மௌனத்தை இன்னும் பெருக்கிக்குங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் கரைஞ்சு போயிடுங்க உள்ள. இது வந்து அற்புதமான பலத்தை, ஆன்ம பலத்தை கொடுக்கும். சர்வ சகஜமாக ஆன்ம பொருள் வந்து துலங்க ஆரம்பித்து விடும். தைரியமாக பண்ணுங்கள், மௌனத்திலேயே தோய்ந்திருங்கள், அடிக்கடி பண்ணுங்க. இதுதான் இந்த நானற்ற 5 நிமிட தியானம். அடுத்த தியானத்தில் சந்திப்போம்.